ஒரு மங்கலான வெயில் நிறைந்த மதியம் சவிதா தனது சிறிய குடிசையின் ஜன்னல் அருகே அமர்ந்திருந்தாள். அவள் கண்கள் கவலையால் மேகமூட்டியது. மும்பை பருவமழையும் சைகை காட்டியது. கசிந்த கூரை வழியாக வெள்ளம் வருவது உறுதி. மகளின் பள்ளி கட்டணம் வேறு பாக்கி இருந்தது. அவரது தாயாரும் உடல்நலக்குறைவு காரணமாக தனது காய்கறி கடையை நடத்த முடியாமல் சிரமப்பட்டார். இருண்ட மேகங்களோ துரதிருஷ்டத்தின் புயலாக உடைந்து அச்சுறுத்தின. ஆனால் சவிதாவிற்கோ வரவிருக்கும் அழிவின் நிழலில் இருப்பது இது முதல் முறை அல்ல. 3 வயதில் போலியோவால் தாக்கப்பட்ட சவிதாவின் நோய்வாய்ப்பட்ட வாழ்நாட்காலங்கள், பொது இடங்களில் பல வீழ்ச்சிகள் மற்றும் சாலை விபத்துகள் போன்ற கேலிக்கு பலியாக அவளை பார்த்தேன். அவளது பெற்றோரின் பிரிவின் ஒரு விளைவு அவளால் உயர்நிலைப் பள்ளியை முடிக்க முடியவில்லை. தனிமைப்படுத்தப்பட்ட தாயாக பாகுபாடுகளில் அவள் கண்கள் ஈரமாயின. மற்றும் அவளால் அவள் எதிர்கொண்ட மோசமான சிகிச்சை, அவள் எடுத்த சிறு வேலைகளில் இயலாமை. அவ்வாறு இருப்பினும் சவிதா நடந்து செல்லும் அழைப்பிதழ்கள் அவள் முன் தோன்றும் ஒவ்வொரு சவாலையும் சமாளிக்கும் திறனின் அடையாளம். ஸ்மார்ட்போனை தவிர வேறொன்றும் இல்லாத சவிதா சம்ஸ்கிருதத்தில் கவனம் செலுத்தும் திட்டமான பிந்துவின் பயனாளியாக மாயாகேரில் நுழைந்தார். ஊனமுற்ற நபர்களை தன்னம்பிக்கையான சுதந்திரமான நிபுணர்களாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டது. அவள் ஏறிய ஏணியின் ஒவ்வொரு படியிலும் அவள் துலக்கினாள். வெளிப்படையான திறன், இடைவெளியின் தடைகள், ஆங்கிலத்தில் பேச இயலாமை, தொழில்நுட்பத்தின் அடிப்படைகள் அல்லது தொழில்முறை சூழலுக்கு ஏற்ற வெளிப்பாடு அற்ற நிலையை கடந்து, மற்றும் அவரது சொந்த உடல்நல பிரச்சினைகள் இருந்த போதிலும், 2 ஆண்டுகளில் சவிதா மாயாகேரின் வணிக செயல்முறை அவுட்சோர்சிங் பிரிவின் ஒரு பகுதியாக பெரிய பல தேசிய நிறுவனங்களுக்கு வேலை செய்ய, குறைபாடுகளை வென்ற மற்றவர்களின் குழுவை வழிநடத்தும் அளவிற்கு திறமைசாலியாக உருவெடுத்தார். அவரது திறமையின் அடுத்த கட்டமாக மும்பையில் உள்ள முதியவர்களுக்கு தனது சேவைகளை விரிவுபடுத்தும் மாயாகேர் திட்டத்திற்கு அவர் தலைமை தாங்கினார். அவள் உறுதியுடன் முன்னேறும் போது பெருமையுடன் தனது முதல் வணிக உடையை அணிந்து அவர் மாற்றுத்திறனாளிகளுக்காக வேலை இயக்கங்களில் மாயாகேர் நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் மற்றும் சிறந்த பொது சுகாதார முயற்சிக்கான மெட்ரோபாலிஸ் தேசிய விருதை பெற பரிந்துரைக்கப்பட்டார். அவ்வாறு அவள் உறுதியுடன் முன்னேறும்போது அவர்களின் முன்மாதிரி அவரது சமூகத்தில் உள்ள பெண்கள், நீட்டிக்கப்பட்ட குடும்பம் மற்றும் 875 மாற்றுத்திறனாளிகளின் வலையமைப்பை எப்போதும் விரிவுபடுத்துவதை பார்க்கும் பல கண்கள் உள்ளன. இதில் மாயாகேரில் தொழில் பாதைகளை தேடும் 400 பெண்கள் உள்ளனர்.